நீங்க வந்து பதிவாசல்ல நானும் மூன்றரை மணிக்கு இருக்கிறத விடாடி அதுல ஓட்டமாடி பிரதேச சபை சேர்ந்தெடுத்த வார்த்தை நீங்க இப்ப அங்க இருந்தோம் வார்த்தைன்னு சொல்றாரு. இப்ப நாங்களுடைய சாமான்களை கொள்வனம் செஞ்சிருக்கிறோம் அந்த பிரதேசத்துல இப்ப சாமான் எல்லாம் திருக்கிட்டு செஞ்சோம்னா இது தொடர்பாக என்ன இருக்கிறதோ உங்களுக்கு உங்களோட ஒரு விஷயத்தை அவங்க செய்யணும்னு நினைக்கிற கூட கொஞ்சம் எல்லாரும் இடத்துல வித்து காசாங்கிறதுக்கு பலி பண்ணி கொடுப்போம். அவர் ஒரு வர்த்தகருக்காக ஊரை க்ளோஸ் பண்ணல, அவங்கள்ட்ட செய்யல. நிர்வாக விடயங்கள்ல வந்து ஓட்டமாடி பிரதேச சபை இருக்கிறதால இந்த விடயங்கள் தொடர்பான சில தீர்மானங்கள் எடுக்கின்ற போது சம்பந்தப்பட்டவர்களை கூட்டி நாங்க முதல்ல பேசி ஒரு பதவி ஒரு சரியான ஒரு தீர்மானத்துக்கு நாங்க நான் நிறுத்தமா சொல்றேனா இதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நானும் இதுல மூணு நாளைக்கு மூடுங்க. நான் இதான் இந்த சுகாதார முறை அறிவிக்கப்படுகிற போது இடங்களைப்படுத்தி உள்ளாக பண்ற ஒரு அச்சத்தை அங்க தெரிவிக்கப்படுது. அப்ப அந்த தொடர்லதான் இப்ப இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட எம்ஓஜி எனக்கு போல எடுத்து சொன்னாரு. இப்படி பரதேச சங்கமும் இல்ல நாங்க கலந்த பிசிஆர் அறிக்கை செய்து கொண்டிருக்க அறிக்கையை கொஞ்சம் விஸ்தரிக்கணும், வசாரங்களை கொஞ்சம் செய்யணும், வசாரா மூடி கடைகளை செய்யணும்ன்ற ஒரு அபிப்பிராயத்தை நாங்க செய்ய போறோம்ன்ற ஒரு ஆலோசனை கேட்டார். அப்ப நான் சொல்ல நல்ல விஷயம் அது அப்படி செய்யணும்னா செய்யலான்றதை தெரிவித்த அடிப்படையில் அந்த அறிவித்தலும் போயிருக்கு. ஆனா பிறகு இன்னைக்கு கிடைச்சது கொஞ்சம் விஸ்தரிக்கப்படுறதாகவும் இவங்களோட கோடுகளும் வந்துச்சு எனக்கு இந்த சாமான் அப்படி பண்றதாங்க. அதுக்கப்புறம் ஆனா பார்த்தேன்னா கொஞ்சம் நாளைக்குள்ள உதாரணத்துக்கு இப்ப நேற்று பிசிஆர் வந்து உதாரணத்துக்கு ஏழோட முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வந்திருக்கு. அவரே செஞ்சிப்பாரு சொல்லியிருந்தேன். நாம என்ன செய்யணும்? நாம இப்படி முறை வாய்க்கிறது இல்ல என்ன சொன்னா கூட சபட பிரச்சனைகள் வந்துகிட்டு இதே கூட இன்னொரு ப்ராப்ளம். இப்ப நாங்க ஊர்ல கிடைச்சுதான் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஊர்ல கிடைச்சுல காய்க்கிறது வந்துகிட்டு தெளிவான ஒரு முடிவு ஒன்று எடுத்து நாங்க முடிவை அமல்படுத்துறதுன்னா போ செவ்வாய் புதன் வியாழன் மூட சொல்ற வெள்ளிக்கிழமை நாம பசார் மூணு நாள் தான் பெரும்படியா சனிக்கிழமை ஓபன் பண்றது. நாளையிலிருந்து மூணு ரெண்டு சைடு அந்த சவரு அவங்களும் பாதிக்கப்படாத அடிப்படையில நல்லெண்ண அடிப்படையில அவங்களுக்கு கோல்ட் டைம் மட்டும் நாளைக்கு அவசரப்பட நாளையில அசருக்கு பிறகு அவங்க எங்களோட ஒத்துழைக்கட்டும்.
அங்கே நம்ம வெள்ளிக்கிழமை படம் மூணு நாள் சனிக்கிழமை படைய படிக்க வேறு தற்போது எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து கோர்லைப்பட்டி மேற்கு பிரதேசத்திலும் கொரோனா தொற்றாளர்கள் நாளாந்த இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தொடர்ந்தேச்சியாக ஏற்கனவே ஓட்டமாவடி முதலாம் வட்டாரத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற இடங்களிலுடைய பிசிஆர் பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே தற்போது இந்த அதிகரித்து வருகின்ற கொரோனா தொற்றாளர்களுடைய அதிகரிப்பை தொடர்ந்து அவசர கூட்டம் ஒன்று இன்று கூட்டப்பட்டது. முக்கியமாக கோர்லைப்பட்டு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களுடைய தலைமையிலே பிரதேச கோர்லைப்பட்டு மேற்கு பிரதேச சபை மற்றும் வர்த்தக சங்கம் மற்றும் பிரதேச செயலகம் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடையான சந்திப்பிலே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக கோர்லைப்பட்டு மேற்கு பிரதேசத்தின் பிரதான வீதியை அண்டிய அனைத்து கடைகளையும் மூடுவதெனவும் மூன்று நாட்களுக்கு மூடுவதெனவும் அதனுடன் தொடர்பட்ட பொது சந்தைகளையும் மூடி மூன்று நாட்களுக்குள் அனைத்து வியாபாரிகள் வியாபார உதவியாளர்கள் அனைவருக்குமான ஒரு பிசிஆர் பரிசோதனை என்றை மேற்கொண்டு அதுக்கு பிற்பாடு சாதகமான அறிக்கைகள் பெறுகின்ற போது இந்த கடைகளை திறப்பதென்ற அடிப்படையிலே மூன்று நாட்களுக்கு இந்த கடைகளும் பொது சந்தைகளும் மூடப்படும் என்ற தகவலை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதுடன் இது கடைகள் மட்டும்தான் மூடப்படும் என்பதுடன் மக்களுடைய நடமாட்டங்களுக்கு தடையில்லை என்பதும் மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடமாடுவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதனையும் கடை உரிமையாளர்கள் இன்று தொடக்கம் இந்த கடைகளை மூடி பிசிஆர் பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்கி சாதகமான ரிப்போர்ட் கிடைப்பதற்கு பிற்பாடு இந்த கடைகளை துறப்பதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு கோர்லைப்பட்டு மேற்கு பிரதேச சபை சார்பாக இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு.